Hi friends, we are going to talk about HTML basics. So, my computer is in the default folder. So, this is our PDF. PDF file name is the name of the folder name. So, this is the sample file. This is the moon folder. இது வந்து மெட்டா இன்ஃபோன்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் சொல்லி தர முடியும். நீங்களா பேசிக் இருந்து ஓபிவிஎஸ்க்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இமேஜின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து எக்ஸ்எச்டிஎம்எல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து இந்த பிடிஎஃப் நம்பர் போட்டு ஓபிஎஃப் ஓகேங்களா ஓபிஎஃப்ஸும் அதுவும் நம்ம தான் ரெடி பண்ணணும். அதேமாதிரி என்சிஎக்ஸும் நம்ம தான் ரெடி பண்ணணும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் இதான் சாப்டர்ஸ் ஓகேங்களா. எக்ஸ்எம்எல் சாப்டர்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஒரே நிமிஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எச்டிஎம்எல் ஃபைல் எக்ஸ்எச்டிஎம்எல் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஓகே. பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல் கொடுத்துருக்கு. முதல்ல எடுத்துன்னா நம்ம ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுனால முதல்ல பிடிஎஃப் அனலைஸ் பண்ணோம் ஓகேங்களா. இதில் டைட்டில் பேஜ் ஃபைல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம அனலைஸ் பண்ணோம் பிடிஎஃபை, கண்டிப்பாக பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேசிக் இது பிடிஎஃப் அனலைஸ் பண்ண போனோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல எங்கள் பங்க ஐபி, இந்த டெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வேறு அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு சிஎஸ்எஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது வந்து கண்டென்ட் பேஜ். மேக்ஸிமம் இது வந்து டேபிளில் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் டெக்ஸ்ட்லாம் நீங்கள் அலைன் பண்ணணும் அலைன் பண்ணலாம் ஓகேங்களா. இதுவும் இதே தான், இதுவும் டேபிளாக எடுப்பாங்க. அப்ரிவேஷனு இதுவும் டைட்டிலில் எடுத்துகிட்டு பேராகிராஃப் நம்பருங்கன்னா நோ இன்டென்ட்டு. ஸோ நோ இன்டென்ட் கொடுத்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இட்டாலிக்கில் ஜேர்னல் ஆஃப் போலாண்ட் இருக்குல்ல, ஜேர்னி டு போலாண்ட் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இட்டாலிக்கில் இருக்கிறனால. ஸோ அதுக்கு வந்து இட்டாலிக் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஐ டேக்கும் போட்டு ஓப்பன் பண்ணலாம், இல்லை இட்டாலிக் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணலாம், இல்லைனா இஎம் சொல்லிட்டு டைப் பண்ணியும் போடலாம் ஓகேங்களா. இதெல்லாம் நோ இன்டென்ட் தான். இதெல்லாம் ப்ரீவியஸ் பேராக்கும் இந்த பேராக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காத பார்த்துக்கோங்க. ஃபாண்ட்டு மாறுது ஓகேங்களா, ஃபாண்ட் சைஸ்லாம் மாறுது. ஸோ நீங்களே வந்து கொடுக்கும்போது ஃபாண்ட் சைஸ்லாம் மாற்றி கொடுக்கணும் ஓகேங்களா. சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது, நோ இன்டென்ட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ எப்பவுமே நான் அதே நான் உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு மேலே ஒரு ஹெட்டிங்கு ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நோ இன்டெட்னா ஆரம்பிக்கும். நோ இன்டெட்னா என்னென்னா டெக்ஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கும், இன்டெட்னா உள்ளே போயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டு உள்ளே வந்து டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு உள்ளே இன்டர் இருக்கா மேலே பாருங்க, நோ இன்டெட்ல இருப்பாங்க. ஸோ இன்டெட்னா உள்ளே போயிருக்கும், நோ இன்டெட்னா உள்ளே போகாமல் இருக்கும் ஓகேங்களா. இதான் பேசிக்ஸு. ஸோ இந்த பேரில் பாருங்கள், இந்த பேரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மேலே பேருக்கும் கீழே பேருக்கும் டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு இங்கே எங்கே இப்படி வந்திருக்கு லைனு, இங்கே இருக்கப்போ அங்கே கொஞ்சம் உள்ள இன்டென்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த மேலே பேராகிராஃபும் கீழே பேராகிராஃபும் இந்த சென்டர் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் வந்து புதுசாக ஸ்டைல்ஸ் வந்து எழுதி தான் ஆகணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒவ்வொரு ஸ்டைல் சிஎஸ் ஸ்டைல் எழுதணுமானா அது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு பேராகிராஃப்க்கு இப்போ நோ இன்டென்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் எழுதுறீங்கன்னா அதே தான் இந்த புக்கு ஃபுல்லாகும் அதே ஸ்டைல் தான் வரப்போகுது. ஸோ இன்டென்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் எழுதுறீங்கன்னா அதே தான் இந்த புக்கு ஃபுல்லாகும் அதான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஜஸ்டிஃபை ரெண்டு பக்கமும் ஜஸ்டிஃபை உள்ளே இருக்குல்ல, ஸோ இதுக்கும் நீங்கள் சிஎஸ் எழுதுனீங்கன்னா இதுக்கும் இந்த புக்குக்கு ஃபுல்லாக எந்த பக்கம். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் முதல்ல பிடிஎஃப் அனலைஸ் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். இப்படின்னா எது பேராகிராஃப் எத்தனை வருது, இன்டென்ட் நம்ம என்ன ஸ்டைல்ஸில் எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கீழே அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து முதல்ல வந்து பிடிஎஃப் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்திருக்கு, மேலே வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஹெட்டிங் வந்திருக்குல்ல, இந்த ஹெட்டிங் வந்திருக்குல்ல, இந்த ஹெட்டிங் கீழே நெக்ஸ்ட் பேராகிராஃப் வாங்க நோ இன்டர்னல் தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, எப்போவுமே எந்த பிடிஎஃப் எடுத்தாலும் சரி ஒரு ஹெட்டிங் வருதுன்னா அது கீழே வந்து நோ இன்டர்னல் ஆரம்பிக்கும். எச்டிஎம்எல்லும் சரி எக்ஸ்எம்எல்லும் சரி ரெண்டுமே வந்து நோ இன்டர்னல் ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதேமாரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஹெட்டிங்கு மேலேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் இதேமாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, எல்லா ஹெட்டிங்க்கும் இதேமாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ் எழுதுவீங்க. ஸோ அந்த அலைன்மெண்ட்டு நீங்கள் அந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்தா போதும், ஓகேங்களா? இந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் கொடுத்தா போதும், அதே ஹெட்டிங் அதே கிளாஸ் வந்து அதே டேக் தான், சாரி அதே டேக் தான் வந்து எல்லா ஹெட்டிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் புதுசு புதுசாக எழுதணுன்னா வேண்டாம். ஸோ இதில் ஒரு ஹெட்டிங் எழுதுறீங்களா, அதே சிஎஸ்எஸ் தான் வந்து நெக்ஸ்ட் ஹெட்டிங்க்கும் ஃபுல்லாக எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸாக ஒரு பேரா பார்த்தோம், அந்த பேராக்கு நீங்கள் இதே இதுக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ பி டாக்கு முன்னாடி கிளாஸுக்கு ஈக்குவல்ட்டோ சொல்லிட்டு உள்ளே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பீங்க, அதே இதை வந்து உள்ளே அந்த கிளாஸுக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து கரெக்டாக இதே மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் பாருங்க, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக என்ன ஹெட்டிங் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் வந்து இதுலேயும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்துருக்கு, ஓகேங்களா? நோட்ஸ் இருக்குல்ல, நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன் சேமாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இந்த அலைன்மெண்ட் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நோட்ஸுக்கு வந்து இந்த 1-3 வந்தால் ஒரு எஸ்டிஎம்எல் பற்றிக்கு ஒரு நம்பரில் எல்ஐஓ சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 10, 11, 12 பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் மாறும், பார்த்துருக்கீங்களா? 10 வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து வெளியே 9 வெளியே வந்திருக்கு, இங்கே டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு. இங்கே 9 இருக்குது, 9 நேராக 0 தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் 1 இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிஎஸ் எழுதுறமாரி இருக்கும், எதுவும் இல்லைங்க. 0, 1 வரைக்கும் ஒரு சிஎஸ் கிளாஸ் எழுதிருப்பீங்க. அப்புறம் வந்து 10 99 வரைக்கும், சப்போஸ் நோட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 44 தான் இருக்குது. ஸோ 99 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எதுக்கு எந்த கிளாஸ்லன்னா 10, ஓகேங்களா? இந்த 10 வந்து புதுசாக ஒரு கிளாஸ் எழுதுவீங்க, அதே கிளாஸ் தான் எல்லாத்துக்கும் வரும், ஏன்னா எல்லாமே டபுள் டிஜிட் நம்பராக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டாக தான் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் 1-9 வரைக்கும் நீங்கள் வந்து வேறு இது எழுதுவீங்க, ஓகேங்களா? புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் போயிருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதேமாரி தான் எல்லாமே பேராகிராஃப் இருந்திருக்கு. இப்போ நடுவில் இமேஜ் வந்துருச்சு, இமேஜ் வந்து இவங்க பாருங்கள் இந்த எண்டிங் பேராகிராஃப் வந்து இங்கே முடியல, ஓகேங்களா? இங்கே வந்து கண்டினியூஷன் தான் கிவன் சொல்லி கண்டினியூஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த பேராகிராஃப் எங்கே முடியுதுன்னா இந்த இடத்துல முடியுது, ஓகேங்களா? இந்த இடத்துல முடியுது, ஆனால் அதுக்கு நடுவில் வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எச்டிஎம்எல் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா சில கிளைண்ட் வந்து அந்த பேராகிராஃப் மேலே போட சொல்லுவாங்க, இல்லைனா அந்த பேராகிராஃப் கீழே போட சொல்லுவாங்க, ஓகேங்களா? இல்லைனா அந்த இமேஜ் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த இமேஜுக்கான லிங்க் எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் பிக்சர் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க சில கிளைண்ட்டை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மறந்துடாதீங்க, இமேஜ் வந்து பேராகிராஃப் வந்து கிளைண்ட்டை டிபெண்ட் தான் இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து இமேஜெலாம் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் மறுபடியும் அதேமாதிரி தான், இங்கே பேராகிராஃப் எண்டிங் முடிவே இல்லை. ஸோ நான் கீழே பார்த்திங்கன்னா இமேஜ் வந்திருக்கு, அந்த இமேஜை வந்து எங்கே முடிச்சிருக்காங்க பார்ப்போம், இந்த பேராகிராஃப் எண்டில் தான் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்களா இப்போ 1.4 ஃபிகர்னு கொடுத்துருக்காங்களா, ஃபிகர் 1.4 கொடுத்துங்களா? எதுவும் இல்லை, 1.4 என்ன மீனிங்னா 1 சாப்டர் 1, இது வந்து 4th ஃபிகர், அந்த சாப்டரில் 4th ஃபிகர், ஓகேங்களா? அதான் 1.4, ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் தான் பார்த்தீங்கன்னா FIG சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க 1.4. ஸோ நீங்கள் அதுக்கும் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே இந்த இமேஜை FIG இருக்குல்ல, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது குரோம் ஏதாவது இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, விக்கிபீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபிகர் 1.1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிகர் 1.1 கிளிக் பண்ணால் அந்த ஒரு இமேஜ் ஷோ பண்ணி காட்டலை, சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி இருந்தோம் வச்சிங்களா நமக்கு வந்து அந்த இமேஜ் ஷோ பண்ணி காட்டும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் அந்த இது ஃபிகர் 1.1, 1.4 அப்படி கொடுத்துருக்குது. அதேமாதிரி சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேபிள் கொடுத்துருப்பாங்க,
அந்த மாதிரி யூஆர்எல் லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நோட்ஸுக்கு லிங்க் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் மேலேயே கொடுத்துருப்பாங்க, கீழே மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா மேத் ஃபைலில் தான் வரும். இந்தமாரி ஃபைல்ஸ் எல்லாமே சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் மோஸ்ட்லி வரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்டர் 3 வந்திருக்கேன், ஓகேங்களா. சாப்டர் 3, ஓகே, இது ஒரு ரிசல்ட் இப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல உங்களுக்கு. இப்போ இதோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்சிலான் ஓப்பன் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தேன், கீழே வந்து ஃபைல் காட்டும். ஸோ உங்களுக்கு கீழே தெரியுதா தெரியலையா, ஒரே சொல்லுங்க. ஓகே, கீழே உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் இருக்குல்ல, கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அந்தமாதிரி வரும். கொடுத்த உடனே என்ட்ரு கொடுங்க, இந்தமாரி வந்துடும். ஸோ அது வந்து உங்கள் ஃபோல்டர் வந்து இந்த அது நான் இப்போ நான் வச்சுருந்த ஃபைல் எங்களுக்கு இருக்குதுன்னு காட்டுது. இப்போ நான் இருப்பாங்க எஸ்டிஎம்எல் ஃபோல்டர், அதுக்குள்ளே இன்றைக்கி டேட்டு, அப்புறம் வந்து நியூன் ஒரு ஃபோல்டரு, அதில் வந்து ஓபிஎஸ் ஒரு ஃபைலு. ஸோ அந்த ஃபைல் எதுவும் இல்லை. பட் டபுள் டாட்டு பார்த்திங்கன்னா பேக் போகிறது, ஓகேங்களா. சிங்கிள் டாட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எத்தனாவது சாப்டர்னு நான் தேர்ட் சாப்டர் சொன்னால் அந்த தேர்ட் சாப்டர் எடுத்துகிறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சாப்டர் எடுத்துகிறேன். ஸோ தேர்ட் சாப்டர் வந்து வியூ பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து தேர்ட் சாப்டர் ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா கண்ட்ரோல் எக்ஸ் 2 கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் எஃப் கொடுத்து என்டர் கொடுங்க, இந்தமாதிரி வந்துடும். ஸோ தேர்ட் சாப்டர் ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா எதுவும் இல்லை, அங்கே போய் வியூ கொடுங்க, வீன்னு கொடுத்தா வியூ ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து வியூ கொடுத்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும், இது வந்து லிங்காக இருக்கனால இதில் இந்தமாதிரி வந்துருக்கு. ஓகே, சாப்டர் 3, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சாப்டர் 3, இதுவும் சாப்டர் 3 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டவுட் பண்ணலாம், சப்போஸ் உங்கள் பிடிஎஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி காட்டுதில்ல, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வரணுமானது அவசியம் கிடையாது. இது வந்து சும்மா அந்த பிடிஎஃப்க்கான டிசைன்ஸ் அது, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு அதெல்லாம் தேவையில்லை, வெறும் நமக்கு தேவை அந்த டெக்ஸ்ட்டு தான் மெயின், ஓகேங்களா. டெக்ஸ்ட் தான் மெயினாக இம்பார்ட் பண்ணோம். ஸோ இந்த பாங்க, இது வந்து இந்த ஃபைலு, இது வந்து பிடிஎஃப் ஃபைலு, இது வந்து நம்ம ஒர்க் பண்ண ஃபைலு அவுட்புட்டு, ஓகேங்களா. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போய் நம்ம எக்ஸ்எம்எல்ல போட்டு சார் எஸ்டிஎம்எல் ஃபைல் வந்து இது வந்து பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாங்க, கை தெரியுதா, ஓகேங்களா. இந்த சைடில் பாங்க, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த இதுக்கும் கேப் இருக்கா, கேப் இருக்கா, இங்கே பாங்க கேப் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து கேப் வந்து ஃபில் என்ன என்ன பண்ணணும்னா முதல்ல எப்சிலான் ஓப்பன் பண்ணோம், எப்சிலான் வந்து நான் அந்த ஃபைல் தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. எதுவும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணுறேன் இங்கேருந்து, ஓகேங்களா. காப்பி பண்ணிட்டேன், காப்பி பண்ணி இங்கே கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் ஒய் கொடுத்து என்டர் மார்க் கொடுக்குறேன். அது இங்கே போய் நிற்கதா, ஓகே ஃபைன். இங்கே நின்றதுக்கப்புறம் இங்கே ஒரு சிஎஸ்எஸ் எழுதியிருக்காங்க பாங்க, இதுதான் கிளாஸ், இதுதான் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ்ன்னு காட்டுறப்பாங்க. கண்ட்ரோல் எக்ஸ் 2 கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் எஃப் என்டர், சிஎஸ் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இதுதான் சிஎஸ் ஃபோல்டரு, ஓகேங்களா. இப்போங்க இதை 120ன்றதை காப்பி பண்ணுறேன், கீழே வந்து கண்ட்ரோல் எஸ் டி ஒய் இதை சர்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. கீழே வந்து அந்த அது அதுக்கான கோடிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கான தான் அந்த கோடிங், ஓகேங்களா. 120ல் வந்து இந்தமாரி இந்த இமேஜு கீழே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வரல, ஓகேங்களா. நம்ம அவுட்புட்டில் வந்து ஸ்பேஸ் வரல, நம்ம இங்கே வந்து இப்போ சிஎஸ்எஸ்ல மாற்றி இப்போ ஸ்பேஸ் தரப்போகிறோம், ஓகேங்களா. அதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எதுவும் இல்லை, இது பாங்க மார்ஜின் டாப்பு மார்ஜின் பாட்டம் இருக்கா, மார்ஜின் டாப்னா மார்ஜின் மேலே, மார்ஜின் பாட்டம்னா மார்ஜின் கீழே. இதேமாதிரி மார்ஜின் ரைட்டு 1 EM கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பாட்டம்லேருந்து எதுவுமே இல்லைனால அவங்க வந்து 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 கொடுத்து இங்கே இஎம்ஐ மாற்றிடலாம். கிளைண்ட் கொடுத்துருக்காங்க, பிக்சலில் கேட்டாங்க பிக்சலில் போனோம், இஎம்ஐயில் கேட்டாங்க இஎம்ஐயில் போனோம், நம்ம இஎம்ஐயில் கொடுத்துருவோம். ஃபாண்ட் சைஸு 80 கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் இதுதான் ஃபாண்ட் சைஸு கொடுத்துருக்காங்களே, எல்லாமே ஃபாண்ட் சைஸு கொடுத்துருக்காங்களே. இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிடுறோம், சேவ் பண்ணிட்டு இங்கே எஃப்ஐ தரமாங்க. இப்போ பாருங்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்களா பிடிஎஃப்க்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கேப் வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இங்கே கேப் வந்துடுச்சு, கேப் வந்துருச்சா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபைல் பண்ணும்போது ஒரு
பேஜை வந்து இப்படி தான் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் சிஎஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, கிளைண்ட் கொடுக்குறதே வச்சு நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்களே புதுசாக ஓனாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, எப்படி சொல்கிறது, இப்போ ஆளுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டே நான் ஒரு நேம் கொடுப்பேன், இங்கே நேமு இந்த நேம் நான் ஒரு நேம் கொடுப்பேன், பக்கத்தில் இருக்கவங்க வேறு ஒரு நேம் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஃபைலில் மெர்ஜ் பண்ணி உள்ளே போடும்போது கொலாப்ஸ் ஆகிடும். வியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களா, ஒரே இது எல்லாமே இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா நேம் மட்டும் மாறி இருக்கும். ஸோ எந்த நேம் எதுக்கு உள்ளது எதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு PDF எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா வச்சிங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். PDF எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா எதுக்கு எதுக்கு என்னென்ன நேம் வைக்கலாம் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேம் வந்து HTML இது டிபெண்ட் பண்ணியே இருக்கணும், நீங்கள் பாட்டுனு வேறு ஏதாவது நேம் வந்து வச்சுக்கூடாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நேமை கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஸோ அந்த நேம்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் நோட்ஸுக்கு தான் போகிறேன் நான். ஓகே, உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். ஸோ இமேஜஸ் இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃப் முடியல, இங்கே இமேஜ் வந்திருக்கு. ஸோ கீழேருந்து டெக்ஸ்ட் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த பேராகிராஃப் முடியல. ஸோ அந்த ஸோ அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்ப்பான். இங்கே இருக்கா இமேஜு, இப்போ எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இமேஜை. ஸோ பேராகிராஃப் வந்து இங்கே இருக்குது, அது ஒரு கண்டினியூஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. எங்கே முடியுது பாங்க, ஸோ வேறு இமேஜ் எடுத்துருக்கேன். இங்கே பாங்க, இங்கே முடியுதா, இந்த பேரா கீழே தான் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் காட்டுறப்பாங்க, இந்த பேரா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ் ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 69, ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க 69. அப்புறம் 70 எண்டில் தான் டெக்ஸ்ட் முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாங்க, ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேராகிராஃப் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பேஜ் நம்பரில் வரலன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்க டவுட்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறப்பாங்க. இப்போ இதில் போய்ட்டு பாருங்கள், இப்போ அந்த பேராகிராஃபில் போய் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே ஷோ ஆகாது, நீங்கள் அதை வந்து PDF-ல நீங்கள் வந்து ஒரு இது கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அந்த பேஜ் நம்பர் வந்து எதுக்காகன்னு தான் சொல்கிறப்பாங்க. நம்ம ஏன் அந்த பேஜ் நம்பர் கொடுக்கலான்னா இங்கே ஷோ ஆக மாட்டேது, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் அந்த பேஜ் நம்பரில் எதுக்குன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கா பாருங்கள், நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் சொன்னால் தெரியுமா, 79 சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்கேன் பாங்க, ஸ்பேன் 79 69. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டில் ஆரம்பிக்கிற டெக்ஸ்ட்லேருந்து இங்கே 69 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து 79. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு PDF-ல காட்டுறேன். இங்கே பாங்க, இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இண்டெக்ஸு. ஓகேங்களா, இண்டெக்ஸ்லலாம் பார்த்தீங்களா பேஜ் நம்பர் கொடுக்குறதுக்கு லிங்க் கொடுக்கணும் நீங்கள் இண்டெக்ஸுக்கெலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஃபைலோட எண்டிங் போயிடுவாங்க. சாரி, எப்சிலனில் பாருங்கள் காட்டுறேன், இண்டெக்ஸ்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா, செலக்ட் ஆகுது இண்டெக்ஸ்னு. இதில் போனீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க என்னென்ன இது இருக்கோ எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இப்படிதான் என்ன இப்படி இப்படியோ இருக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் பெரிய இஷ்யூவே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் தான், இதெல்லாம் நம்பர் 4 இது பேஜ் நம்பர். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வியூவில் போட்டு காட்டுறப்பாங்க, இங்கே போட்டேன்னா இங்கே பாருங்கள் தெரியுதா, எல்லா பேஜ் நம்பர் லிங்க்கே இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இது கிளிக் பண்ணுறேன் பாங்க,
கரெக்டாக அந்த 58வது பேஜ் எதுவும் அங்கே போயிடும். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ 58வது பேஜ் இப்போ சாரி இப்போ 58வது பேஜ் போயிடுச்சுல்ல, இப்போ அங்கே 58வது பேஜுக்கு எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக அது வந்து எண்டிங்கில் வச்சு எனக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் சின்னது, அதே மாதிரி ஐயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. ஸோ க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யூசி ப்ரௌசர், மோஸ்ட்லி யூசி ப்ரௌசர் தான் சொல்லுவாங்க கேட்குறேன். ஓகேங்களா, யூசி ப்ரௌசர்ன்றப்பங்க சாரி சாரிங்க, நான் யூசி ப்ரௌசர் வந்து அந்த ஃபயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, அதில் கூட ட்ரை பண்ணிங்க, அதில் கூட நல்லா வரும் அவுட்புட்டு. ஸோ ஐயில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இது இஷ்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா. மேக்ஸிமம் வந்து குரோமு இது ஐயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சில கிளைண்ட் ஐயில் தான் கேட்பாங்க ஓகேங்களா, சில கிளைண்ட் வந்து ஐயில் கேட்பாங்க. இப்போ 70 கிளிக் பண்ணுறேன், இப்போ 70 ஒரு இமேஜ் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் கரெக்டாக போயிடுச்சா? இங்கே பாருங்க 69 டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ 70 இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 70 பேஜ் நம்பர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட இப்படி வந்திருக்கலாம், இது ஆக்சுவலாக மேலே வரமாங்க, கரெக்டாக மேலே தான் வந்திருக்கு. ஸோ அதான் ஐக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம், வேறு எங்கேயோ போயிட்டேன் நான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கணும், டைட்டில் இருக்குது ஓகேங்களா, டைட்டில் பேஜ், காப்பிரைட்ஸ் பேஜ், கண்டென்ட்டு, அப்படி மாதிரி ஃபிகரு, அக்னாலஜ்மெண்ட்டு, அப்சர்வேஷனு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து அக்னாலஜ்மெண்ட் தனியாக எடுக்கணும், அப்சர்வேஷன் தனியாக இருக்கணும், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் தனியாக இருக்கணும், கண்டென்ட் பேஜ் தனியாக இருக்கணும், எல்லாமே தனியாக இந்த மாதிரி எக்ஸ்டிமேட் ஃபைலாக வந்து போட்டு வைக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டேபிள் நான் சொல்லி தரேன், நான் டேபிளில் போட்டு விட்றேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைலாக பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு லிங்க் இப்படி பண்ணணுன்ட்டு நான் சொல்லி தரேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் வந்து ஏன்னா ரொம்ப லென்த்தாகிடுச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வீடியோ எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.